Grada, Kanadi, Grada, Kanadi. Ah, how you draw? You want to draw? You want to draw? How you do? You want to? Part of the part of part of the 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 part of பகிர்ந்து கொள்ள போறோம் என்ன சாப்பாடு நாங்கள் மரவள்ளி கிழங்கு வச்சு செய்ய போறோம்ன்றத வீடியோ கூட பார்ப்போம் அது தேவையான பொருட்களை பார்ப்போம் இதுல வந்து நாங்கள் மரவள்ளி கிழங்கு எடுத்து கழுவி வெட்டி உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சிருக்கோம் சரியோ அவிச்சிட்டீங்களா நல்லா அவிச்சாச்சு இதுல வெங்காயம் பச்சை மிளகாயம் இதுல கோதுமமா வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கீங்களா ரைட் கோதுமமா தேங்காய் பூ திரிய வச்சிருக்கோம் இவ்வளவு கோதுமமா தெரியும் மரவள்ளி கிழங்கு தனியாவும் ரொட்டி சுடலாம் நாங்கள் மா கலந்து சுட போகிறோம் கோதுமை மாவும் கலக்கலாம் அரிசி மாவும் கலக்கலாம் குரக்கன் மாவும் கலக்கலாம் இப்போ நீங்கள் என்ன மாவு நாங்கள் கோதுமை சரியோ நாங்கள் தேவையான அளவு கோதுமை தேவையான அளவு கோதுமை அளவு இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்ய போகிறோம்டா நம்ம கிழங்குக்குள்ளே உப்பு போட்டால் வச்சுனாங்களே தேவையான அளவு உப்பை போடுவோம் தெரியாது உப்பு இனி என்ன செய்ய போகிறோம் கொஞ்ச நேரம் நல்லா குழைக்கணும் இந்த மரவள்ளி கிழங்கு வெங்காயத்தில் நீர்த்தன்மை இருக்கும் அப்போ நாங்கள் இந்த மாவை அந்த தண்ணியிலேயே குழைக்கணும் குழைச்சி அப்படி காணாடி தான் நாங்கள் இதில் சுட்டார்ந்த தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் அதை விடுவோம் அதை விடணும் இங்கே குழை விடுது பார்த்தீங்களா தண்ணி விடாமல் குழை விடுது என்ன உப்பு குழை விடுது கை வேக்கு இந்த காலத்து பொம்பளைக்கும் அந்த பழைய காலத்து பொம்பளைக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு வேலை செஞ்சு மா போட்டுக்குள்ளே கால் கலைக்கு அப்போ நீங்கள் அதை வீட்டை வந்து குழைக்கிறீங்க நீங்களாம் குழைக்கிறீங்க நீங்கள் தண்ணி விடாம இல்லை குழைக்கிறேன் கஷ்டம் கஷ்டமா ரொம்ப உடம்புல மேற்குதா கொஞ்சம் மாக்கல போமா ஏய் போடா மாக்கா ஏய் கணக்கு மா போடா இதாவது சாப்பாட்டுக்கு என்ன ஏன்னா காலையில் ஒரு ரொட்டியை வேணும் போடா கொதிச்ச தண்ணியே விடுவோம் கொஞ்சம்
சரியா கொஞ்சம் முட்டைக்காய் கணக்கு விடுறது புரியுதா சுட்டார்ன தண்ணி ரெடியாக விளையாடி கொண்டு ஆனால் இந்த ரொட்டின்னு சாப்பிடணும்ல கொஞ்சம் இனிப்புத்தன்மையும் இருக்கும் உரைப்புத்தன்மையும் இருக்கும் சாப்பிட்டீங்களா போட்டு இப்போ இதில் நான் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு குழைக்கப்படும் எண்ணெய் விட்டு குழைக்கிறது சட்டிக்க எல்லாம் கூட தமிழ் நீங்கள் வீடியோ வடிவா பார்க்கல அவர்கள் நான் பார்க்கேன் அதான் அப்படி சொல்கிறேன் உசோட் எண்ணெய் விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கும் ஆ எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டு அப்புறமா பார்த்தீங்களா ஒட்டி பிடிக்காம வருது ரெண்டு மரவள்ளிக்கெல்லாம் போய் பசத்தண்ணி ஒட்டி பிடிக்கும் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி பாடிக்கணும் உமா கூட பேருக்கா பாட்டு பாடுறது அம்மா பாட்டு பாடி சொல்லி கேட்கறது இது ஏடா கண்டா அப்புறம் பாட்டு பையா பாட்டு பாடுறோம் ஏவா பாட்டு பாடுவோம் ஏவா பாட்டு பாடுறோம் பாட்டு 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 அம்மா பாட்டு பாடி சொல்லட்டா கண்ணடிக்கா கண்ணடிச்சு காட்டுறா சேர்ந்துட்டு எண்ணெய் பூசி பூசித்தான் தப்ப வேண்டும் ஏன் கேட்கவில்லை சொல்லுங்க உங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் சுட்டு தெரியல வேணா அது எண்ணெய் இல்லாமல் சுடுவோம் பரவாயில்ல சுழட்டுங்க சுழட்டுங்க சட்டியை சும்மா அனுக்கிறீர் வேலையை செய்யுங்க சட்டியை சுழட்டுவோம் சரியே இனி நாங்கள் முதலாவது ரொட்டியை வெட்டிகரமாக போடு சரி நம்ம விடுங்க வாடிவா சட்டியை எண்ணெய் ஒரு பக்கம் நிற்கும் மரவள்ளி கிழங்கில் செய்த ரொட்டி அது நல்லா பொறிவிது அதுல என்ன இருக்கு நிறைய ரொட்டியில மாவு மரவள்ளிக்கிழங்கு வேற இல்ல அப்படி என்ன நீட்டா கிளம்பி போகும் எண்ணெய் விட எதப்பும் ஒட்டி பிடிக்கும் எண்ணெய் விடாட்டி ஒட்டி பிடிக்கும் இந்த டேஸ்ல வேற நான் கையில வச்சு தப்புறேன் பாத்தீங்கன்னா
ரொட்டி என்னதோட சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். சம்பரோட சாப்பிட்டா சம்பரோட சாப்பிடலாம், சட்னியோட சாப்பிடலாம், கறியோட சாப்பிடலாம். அது பொரிஞ்சிருக்கு, ரொட்டி பொரிஞ்சிருக்கு, ரொட்டி பொரிஞ்சிருக்கு. தட்டோக்க மற்ற தட்டோக்கையா கலப்பலாம். அச்சா ரொட்டி இல்லை, இப்போ நீங்கள் விட்ட உடனே காணுங்க. அந்த வாசனை வாசனை இருக்கும். மரவள்ளி கிழங்கு ரொட்டி அப்படி என்று பார்க்காம மரவள்ளி கிழங்குல மரவள்ளி கிழங்குல மாத்தன் மரவள்ளி கிழங்குல புட்டா வைக்கலாம். அப்ப அடுத்த வீடியோ மரவள்ளி கிழங்கு புட்டு கொத்துரும். அடுத்த வீடியோவில் நீங்கள் மரவள்ளி கிழங்கு புட்டு வைக்கிறத காணலாம். மரவள்ளி கிழங்கு செய்து காட்டுவாங்க. வீடியோ எடுக்க பழகிட்டீங்க. நான் அடுப்பேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் அடுப்பேன். நீங்க புள்ள எல்லாம் வீட்டே எடுத்துருக்கீங்க. வீடியோ எடுக்க புள்ள எல்லாத்தையும் எடுத்துருக்கீங்க. எண்ணெய் விட்டா கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டா ரொட்டி கொஞ்சம் வடிவா வரும். வடிவா வரும். சாப்பிடல இல்லாண்டே சாப்பிடல. எண்ணெய் விரும்பினா கோதுமை மாவண்டா ஊட்டி பிடிக்காது. மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் கேச குறைச்சி விடலாம். என்ன பூவை குறைச்சி இருக்கு? பூவை வரமே இருக்கியம்மா. இதேம்மா கூப்பிடுறாம்மா. இதேம்மா பாட்டு பாட காட்டும். ரொட்டி பாட்டு திரும்ப ஏ பிஞ்சு விடும். மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு இவ்வளோ சாப்பாடு செய்யலாமே. மரவள்ளி கிழங்கு அவிச்சு சாப்பிடலாம், துவைச்சு சாப்பிடலாம். மரவள்ளி பொரியலும் அப்படி மரவள்ளி அது செய்யலாம். ரொட்டி சொல்லலாம், புட்டை வைக்கலாம். வேறு என்ன செய்யலாம்? ரொட்டி போய் கொண்டு போய் ரொட்டிய அழகான ரொட்டி சொப்டா இருக்கும். கஞ்சி போல சாப்பிடே காந்தி சாப்பிட்டு பார்ப்போம். பிறகு ரொட்டி போய் வரட்டும். ஒரு பாட்டு பாடி பாடி நீங்கள் சமைக்கலாம். என்ன பாட்டு படிக்கிற சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுங்க. இருதயத்தின் நிறைவு வாய் பேசுமான்னு சொல்லுவாங்களே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வைக்காது ஒரு நாளும் அப்படியே டக்குன்னு எடுக்கணும். ஜீவ விட்டு வரணும் வழியா. இப்பொழுது வெற்றிகரமாக ரொட்டி பொரிந்து விட்டு கொமெண்ட் பண்ணிருக்கு. நேற்று அந்த வீடியோ நாங்கள் சொல்ல கேட்க அழுகவே தெரியல. நீங்கள் அழுகுறீங்களா நடிக்கிறீங்களா? எல்லாருக்கும் அந்த சில இதோட வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது. அதை குறித்து நாங்கள் கொமெண்டும் இல்லை வந்து நாங்கள் அதை பற்றியும் பதிலும் போட தேவையில்லை. எனக்கு அது வந்து எல்லாராலும் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒருவரோட பழகிற விதங்கள் அந்த அன்புகள் அது நான் நிறைய கட்டம் ஏற்கனவே நீங்கள் நிறைய நான் அழுத கட்டத்தையே நான் எல்லாம் வெட்டி வெட்டி தான் போட்டிருந்தேன். ஏற்கனவே வீடியோ பார்க்கதே இது கட்டினேன். நானும் கூட
மனதில் வந்து அப்படியான சில தான் ஆனால் உண்மையாகவே அந்த என்னன்னு சொல்ற முதல் முறாங்கள் வந்திருந்தவர் இப்போ நாங்கள் வந்திருந்தவர் உண்மையாகவே எங்களுக்கு அவையோட நாங்கள் முதன் முதல் தான் சந்திச்சு கதைக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து நோமிலா தான் அவையோட பழகிறோம் நாங்கள் நானா நாங்கள் நோமிலா பழையினாலும் உண்மையாகவே இந்த வெளிநாட்டை பொறுத்தளவு வெளிநாட்டில் இந்த கதைக்கிற ஒவ்வொரு உறவுகளுமே உண்மையாகவே நேசிக்கணும். அவன் அன்பியங்களும் மாத்துது அவன் நடத்த அவன் பேச்சுகள் அவை செயற்படுற ஒவ்வொரு விதமும் தான் உண்மையாவே எங்கள் அளவைக்கிறது காரணமா இருக்கிறத தவிர நாங்கள் அப்படி அவையோட நாங்கள் வந்து இப்ப இன்றைக்குதான் நாங்க முதல் முதல் காண்றோம் இன்றைக்கு பெருசா எங்களுக்கு அந்த இடத்துல அவட பழக்கம் பெறாதானே. ஆனா அவை உண்மையாவே எங்களை நேசிச்சு அவை எங்களோட பழகேக்கலாம் உண்மையா எங்கள் அறியாம எங்களோட மனம் மாறப்படும். சும்மா அழண்டு சொன்னா கூட அழுக வராது வரும் ஒரு அன்பு அன்பின் நிமித்தமாக சில அவையங்களோட நடந்து கொள்ற விதங்கள்லாம் கடைசி நேரத்துல நாங்கள் பக்கத்திலயும் அவையங்களோட இருக்கணும் இல்ல தனக்கு எங்களோட இன்னொரு நாட்டுக்கு போயினோம் எப்ப எப்ப வரையினமோ தெரியல உண்மையாவே அந்த அதுதான் எங்களை அளவிக்கிறது காரணம். அங்க எங்க போயிட்டு வந்த நீங்க இன்னும் இப்படி எல்லாம் எடுத்து போட்டு சாரி அங்கல உண்மையாவே இந்த சுவிசங்களும் வந்து எங்களோட பழகின விதம் அது ஒருத்தருக்குமே தெரியாது. குடியெல்லாம் உங்களுக்கு வீடியோல உண்மையாவே சில பேர் கூட நூறுக்கு ஒரு கொஞ்சம் பேர் அவதானிச்சு பாப்பினேன் நடக்கிற விதங்களை அப்படி பார்த்தவே இப்படி கமெண்ட் பண்ண மாட்டேன் கடைசி மட்டும் தெரியாதாக்கெல்லாம் அப்படி கமெண்ட் பண்ணிடுறேன். நெருங்கின உறவுகள் அவன் அப்படி அவன் வீட்டுல இருக்க கூட அவளுக்கு மேல அப்படியான ஒரு பெரிசா ஒரு சந்தோஷம் இருக்காது. எங்கள்கிட்ட வந்து அது மரத்துக்குள்ள நல்ல நல்லா இருக்கு அன்பா பழக நாங்களும் உண்மையா அந்த மனந்த திறந்த உண்மையான ஒரு அன்பு செலுத்தி தானே அது அவைகளுக்கும் ஒரு சந்தோஷம் எங்களையும் அது மகள வைக்குதுகள் சந்தோஷம் அதன் நிமித்தமாக சில என்ன செய்தியல் எப்படி இருக்கு ரொட்டி மரவள்ளி கிழங்கு ரொட்டி செய்திருக்கிறோம் அதை இன்னைக்கு நாங்க சாப்பிட போறோம். நாங்க அடுத்த ஆசீர்வாத கரங்கள் ஆசீர்வாத வயசுனாமத்து வருவோம் அப்போ என்ன ஆசி பயிற்சி வியாழன் பிள்ளைக்கிறவரே என்னால் ஆசி பயிற்சி அந்த காசோத்திரம் இந்த ஆகாரத்தை சேர்க்கிறாங்களே நீர் ஆசி பயிற்சி அசோத்திரம் அப்பா இந்த கையம் உங்களோட கரங்கள் மாசி வைக்கப்பட்ட கரங்கள் இருக்கட்டும் கிரிவே தருவார் பார்த்தீங்கன்னா என்னென்னா இன்றைக்கி நாங்கள் மேலே வந்து ஒரு விதவிதமாக சாப்பிட்லாம் சம்பலோடு சாப்பிட்லாம் சட்னியோடு சாப்பிட்லாம் நான் என்ன மீன் குழம்பு இருக்குது சின்னட்டி மீன் குழம்பு இருக்குது அதை சாப்பிடுவோம் அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்க குப்பிமா ரொட்டி என்னங்க கடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் குப்பிமா ரொட்டி சுடுதான்னு ஓ ஒரு மாலை நேரம் ஒரு மரவள்ளி கிழங்கு வித்தியாசமா ரொட்டியோடு செய்து சம்பரோட சாப்பிடலாம் ரெட்டி கறியோடு சாப்பிடலாம் நாங்கள் கறியோடு சாப்பிட்ற மாதிரியே வந்து செய்திருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி செஞ்சு பாருங்க. இதை விட இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களை விட நான் சொன்னா பிரகீதன் பாய் பாய்.